ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருப்பியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். திருப்பி நம்ம ஹார்பரில் தான் ஃபிஷிங் வந்திருக்கோம். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபிஷிங் ரிலேட்டடாக நல்ல வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய வீடியோஸ் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். சப்ஸ்கிரைபர்ஸ் நல்ல ரீச் ஆகி போக போக நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பைட்டு பார்த்தீங்கன்னா சின்ன மீனை வெட்டி, கொழிவாழைன்னு சொல்கிற மீனை வெட்டி சின்ன சின்னதாக வெட்டி அதை தான் பைட்டுக்கு போடுறோம். ஸோ பாருங்கள், நான் ஹமூருக்கு வந்து சைடில் காசு பண்ணி போட்டிருக்கேன். ஹமூர் கிடச்சா அவங்களுக்கு காமிக்கிறேன். கண்டிப்பாக கிடச்சிருக்கும், கிடைச்சிருக்கு. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நிறைய வித்தியாசமான மீனெல்லாம் பிடிச்சிருக்கும், பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இவனுக்கும் பல்லு பயங்கரமா இருக்குல்ல, செம்பல்லி மாதிரி, செம்பல்லி மாதிரி. இதில் நல்ல சைஸ் உள்ளது கிடைச்சா நல்லா இருக்கு. பட் நல்ல சைஸ் உள்ளது, காரை காரை விடாது.
அந்த இதில் ஸ்டிக்கில் காசு பண்ணி போட்டிருந்தேன், இப்போ வந்து அடிச்சுது. அன்ஃபார்ச்சுனேட்லி வீடியோ எடுக்க முடியல. ம், இதா ஒன்றும் பிடி இல்ல. அதான் பதுக்க பதுக்க அங்கோட்டு இழுக்குது. லாங்குன்னு தான் தோணுது கெட்டியா. சரி, இதான் யாருக்கு பாம்பானா? ஏன் அத பியாத்தி எடுப்பியா? அதை வேண்டிட்டு இருந்தேன் வரும்பா. அதை எடுத்துட்டு இருந்தேன் வரும்பா. பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஃபிஷிங் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே ரதீசன் வந்து அங்கே போட்டுட்டு இருந்தார். கலவை மற்ற இதுக்கு தான் ஹமூருக்கு தான் போட்டுட்டு இருந்தோம். ஸோ அவருக்கு ஒன்று கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு நேரமே கிடச்சிது. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இந்த வீடியோ வந்து எடுக்கிற மவுண்ட் வந்து நான் எடுத்துகிட்டு வரல. ஸோ வீடியோ எடுக்க முடியல. கொஞ்சம் அவங்க ஃபிஷிங் பண்ணுற கொஞ்சம் வீடியோ இருக்குது, அது கூட சேர்த்து நான் போடுறேன், எதுவும் நினைக்காதீங்க. ஸோ இனியதை அதை அடிக்கிறதா பார்ப்போம். நான் இனி ஸ்பேஸ் இந்த பிளேஸை வந்து மாற்றிட்டு அந்த பக்கம் போகிறேன். டைம் வந்து 6:30 ஆகிடுச்சு, இப்படி கிடக்குன்னு பாருங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே ஒரு ஆள் இருக்கார் பாருங்கள். அங்கே பார்த்தீங்களா தண்ணிக்குள்ளே வலை போட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் ஃபிஷிங் இருக்காங்க, எங்களுக்கு தான் இன்றைக்கி மீன் அடிச்சிருக்கு. ஸோ இனி அடுத்தடுத்து உள்ளது பார்ப்போம்.